ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜா சுஜா சிஸ்டர் சேனல். இன்றைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிற காணொளி வந்து கோவங்காய் பொரியல். பொரியல் பார்க்குறதுக்கு முன்னாடி எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க, அதோட பெல் பட்டினையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்க. இந்த கோவங்காய் பொரியல் வந்து செய்கிறது இலகு. நான் வந்து புதிதாக பறித்த கோவங்காயத்தான் எடுத்து இன்றைக்கு பொரியல் செய்ய போகிறேன். இது வந்து கிராமப்புறங்களில் அதிகமாகவே இருக்கும். இந்த கொவ்வங்காய் வந்து கொவ்வங்காயையும் பயன்படுத்திக் கொள்ளலாம், கொவ்வம்பழம் சாப்பிடலாம், இந்த இலையையும் வரை வறுத்து சாப்பிடலாம், எல்லாத்தையுமே பயன்படுத்தி கொள்ளலாம். இன்றைக்கு வந்து நான் காயில் தான் பொரியல் செய்து காட்ட போகிறேன். இப்போ வந்து தேவையான அளவு கொவ்வங்காயை எடுத்துக்கொள்ளுவோம், அதை நன்றாக கழுவி எடுத்துக்கொள்ளுவோம். கழுவி எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நாங்கள் வெட்டி எடுத்துக்கொள்ள போகிறோம். பொரிக்கிறதுக்கு ஏற்றதாக இந்த கொவ்வங்காயை வந்து நீள வாக்கிலையும் வெட்டி கொள்ளலாம், இப்படி வட்டம் வட்டமாகவும் வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். இந்த கொவ்வங்காய் வந்து சர்க்கரை நோய்க்கு பயன்படுத்தப்படுகிறது. சர்க்கரை நோயை ஒரு கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வருகிறது. இந்த இலை, பழம், காய் எல்லாமே எடுத்துக்கொள்ளப்படுகிறது சர்க்கரை நோய்க்காக. மிகவும் சிறந்த மருந்து என்றே கூறலாம். அதைவிட குழம்பு, பொரியல் எல்லாமே செய்து கொள்ளலாம் இந்த காயில. இந்த காய் அதிகமாக கிடைத்தால் வெயிலில் காய வச்சு நாங்கள் நல்லா காய்ந்த பிறகு இது கிடைக்காத டைம்களையும் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த பொரியலுக்கு தேவையான வெங்காயம் வெட்டி கொள்ளுவோம். இன்றைக்கு நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துக்கொள்ள போகிறேன். அது தேவையான அளவு வெட்டி கொள்ளுவோம். நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கிறேன். 4-5 பச்சை மிளகாய், 2 பொரியல் கிழமையில 2 நாளைக்கு இல்லை கிழமையில 1 நாளைக்கு என்றாலும் சாப்பிட்டு கொண்டே வர வேண்டும். அது மிகவும் ஆரோக்கியமான ஒன்று. இப்போ வந்து அடுப்பில் சட்டி ஒன்று வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டு கொள்வோம். நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கிறேன். இப்போ அந்த வெட்டி வச்சிருக்கிற கொவங்காயை போட்டுக்கொள்ளுவோம். இந்த கொவங்காய் வந்து நன்றாக பொரிபட வேண்டும். இந்த கொவ்வங்காயில் வந்து ஒரு லேசான ஒரு கசப்பு தன்மை ஒன்று இருக்குது. அந்த கசப்பு தன்மை இல்லாமல் போகணுமா இருந்தால் நாங்கள் வெட்டிட்டு 2-3 தண்ணியில் கழுவினா அந்த கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். ஆனால் இப்போ நாங்கள் சர்க்கரை வருத்தத்துக்கு எடுக்க போகிறோம்னு சொன்னால் வெட்டக்கு முன்னமே கழுவி எடுக்கிறது தான் சிறந்தது. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ இது வந்து பாதி நல்லா பொரிஞ்சிட்டுது. இதுக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் போட்டுக்கொள்வோம். நாங்கள் வெட்டி வச்சுக்கிற பச்சை மிளகாயை சேர்த்துக்கொள்வோம். தேவையான அளவு வெங்காயமும் சேர்த்துக்கொள்வோம். இதுக்கு வந்து காய்ந்த மிளகாய், சின்ன வெங்காயம் சேர்த்தால் இன்னும் சுவையாக இருக்கும். இவையெல்லாம் நல்லாக பொரிந்து கொள்ளட்டும். நாங்கள் அடிக்கடி கிளறி விட்டு கொள்ளுவோம், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கொள்ளுவோம். இந்த பொரியலுக்கு தேவையான மிளகாய்த்தூள் சேர்த்துக்கொள்வோம். இது கறித்தூள். நான் 1 கரண்டி சேர்த்துருக்கிறேன், 1/4 கரண்டி மஞ்சத்தூள் சேர்த்துருக்கிறேன். இப்போ இது 2 நிமிஷம் நல்லா பொரிஞ்சா போதும். இது நன்றாகவே பொரிஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் இறக்கி எடுத்துக்கொள்ளுவோம். இதை வந்து புட்டு, சோறு, எந்த உணவுகளையும் சைடிஷாக சேர்த்து சாப்பிட்டு கொள்ளலாம். மிகவும் சுவையானது, அதைவிட மிகவும் ஆரோக்கியமான ஒரு காய். உங்களுக்கும் இந்த காய் கிடைச்சா நீங்கள் வீட்டில் பொரியல் செய்து பாருங்கள், எப்படி இருந்ததுண்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு காணொளியில் சந்திக்கிறேன். பாய்.